திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி தொடங்கப்பட்டு 44 ஆண்டுகள் நிறைவடைந்து 45 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கோபாலபுரத்தில் உள்ள ஒரு முடி திருத்தகத்தில் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட கோபாலபுரம் இளைஞரணி திமுக தான் 1980 மதுரை ஜான்சிராணி பூங்காவில் இளைஞரணி எனும் அதிகாரப்பூர்வ அணியாக மாறியது. 1982 தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் மாநில இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் தன் இடைவிடாத உழைப்பின் மூலமாக கழக இளைஞரணியை வலிமை வாய்ந்த ஆற்றல் மிக்க அணியாக உருவாக்கினார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதன் மூலம் நிதி திரட்டி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிடம் ஒப்படைத்து இளைஞர் அணியின் தலைமையகமான அன்பகத்தை அணியின் வசமாக்கினார். தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வதாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தபோது அன்றைய ஆளும் அரசுகளின் மக்கள் விரோத போக்கை உறுதியுடன் எதிர்ப்பதாக இருந்தாலும் திராவிட இயக்க கொள்கைகளை பரப்புவதாக இருந்தாலும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைமையில் இளைஞரணி தொடர்ந்து முன்னிலையில் நின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலில் இளைஞரணியில் பயிற்சி பெற்ற பலர் தலைமை கழக நிர்வாகிகளாக மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக ஏற்றம் பெற்றனர். 30 ஆண்டுகள் இளைஞரணியின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்த கழகத்தின் தலைவர் அவர்கள் கழகத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு மாநில இளைஞரணி செயலாளராக நல்லக்கோவில் சாமிநாதன் அவர்கள் பொறுப்பேற்று சீரிய முறையில் பணியாற்றினார். இந்த நிலையில்தான் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினரின் வேண்டுகோளின்படியும் தலைமை கழகத்தினர் முடிவின்படியும் அதே ஆண்டு ஜூலை 4 அன்று மாநில இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் வகித்த பொறுப்பு என்பதை மனதிலே ஏந்தி பணியாற்ற தொடங்கினார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக 25 லட்சம் புதிய இளைஞர்களை கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்த்தார். இளைஞரணி உறுப்பினர்களுக்கு மாவட்ட அளவில் பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்தினார். அன்று நாம் எதிர்கட்சி என்ற போதிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கைவிடப்பட்ட நீர்நிலைகளை தூர்வாரும் பணியை மேற்கொண்டார். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் முதல் நீட் தேர்வை ஒழிக்க கையெழுத்து இயக்கம் வரையிலான போராட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்தார். இணையதளத்தில் கழகத்தின் மீது சுமத்தப்படும் அவதூறுகளை முறியடிக்க சமூக வலைதள தன்னார்வர்களை ஒருங்கிணைத்தார். இதற்கிடையில் கொரோனா பெருந்தொற்று என்னும் உலகளாவிய நெருக்கடி ஆனாலும் கொரோனா நிவாரண பணிகளில் ஈடுபட்டு மக்கள் துயர் துடைத்தார். தொகுதிதோறும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம் வாசிப்பை விரிவுபடுத்த சட்டமன்ற தொகுதிதோறும் கலைஞர் நூலகம் முரசொலி பாசறை பக்கம் முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் என்று ஏராளமான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார். குறிப்பாக 2007 இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைமையில் நெல்லையில் நடைபெற்ற இளைஞரணியின் முதல் மாநில மாநாட்டின் தொடர்ச்சியாக 2024 சேலத்தில் இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டை எழுச்சியுடன் நடத்தி காட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரின் வழிகாட்டுதலும் இளைஞர் அணியின் தோழர்களின் உற்சாகமும் ஒத்துழைப்புமே இவற்றை சாதித்து காட்டின. கலைஞர் 100 பேச்சு போட்டி ஒன்றியம் நகரம் பகுதி பேரூர் வாரியாக திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்துவது உள்ளிட்ட பணிகளுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இப்படி கழகத்தின் இளைஞரணி ஆற்றிய பணிகள் ஏராளம் என்றாலும் காத்திருக்கும் பணிகளும் ஏராளம். 3 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. ஆனால் கல்வி, தொழில் வளர்ச்சி, மருத்துவம், உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சியை சீர்குலைக்க வேண்டும் என்று மக்களை பிளவுபடுத்தி மதவாத சாதிய வெறியூட்டு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று ஒருபுறம் பாசிச சக்திகள் காத்திருக்கிறார்கள். இன்னொருபுறம்
திமுக எதிர்ப்பை மட்டுமே முதன்மை இலக்காக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் திராவிட இயக்க முன்னோடிகள் மீதும் திராவிட மாடல் ஆட்சியின் மீதும் அவதூறுகளையும் பொய் செய்திகளையும் பரப்புவதன் மூலம் திமுகவை வீழ்த்த முடியும் என்று நினைக்கும் கயவர்களும் காத்திருக்கிறார்கள். நமக்கோ 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் காத்திருக்கிறது. தொடர் வெற்றிகளை குவித்து வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் தலைமையில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும். அதன் மூலம் தமிழர்கள் பலம் பெற்று தமிழ்நாடு மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். இத்தகைய மாபெரும் கடமையை நிறைவேற்றும் பெரும் பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணிக்கு இருக்கிறது. சதிகளை முறியடித்து சாதனை ஆட்சியை மீண்டும் 2026 அமைக்க இளைஞரணியின் 45th ஆண்டு விழாவில் உறுதியேற்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்.